நிக்ஸன் தான் காரணம் அப்படின்னு நிக்சனால் ஒத்துக்கவே முடியல இதை ஹவுஸ்மேட் சொல்ல ஆரம்பித்ததும் நிக்சனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுச்சு அதனால விசித்ரா நீங்கள் யாரை வேணா இருந்துட்டு போட்டாங்க நீங்க எனக்கு மரியாதை கொடுங்க நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் நான் பேசினது தப்புனா நான் பேசுறது தப்பு பூர்ணிமா பேசுறது தப்பு இப்படி எல்லாருமே பேராக பேசுகிறாங்களே அதெல்லாமே தப்பு தானே என்னால் ஐஷு போனான்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்போ உங்களால் அர்ச்சனா கெட்டு போயிட்டா அப்படின்னு நான் சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அர்ச்சனா ஏன் தேவை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது என் பேரை யூஸ் பண்ணதுனால நான் வரேன் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்லிகிட்டு இருக்காங்க அண்டு நாற்பது நாள் கூட இருந்துக்கிட்டே என்ன பண்ணான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க ஆக்சுவலாக ஐசு குட் பிளேயர் மாதிரி மாயாவும் சொல்லியிருந்தாங்க அதாவது பிசிக்கலாக அவங்க விளையாடி இருக்கலாம் அண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு வாரங்கள் இருந்த மாதிரி அவங்க கண்டினியூஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டாப் ஃபைவ் அவங்க போயிருப்பாங்க பட் அவங்க நடுவில் போய் ட்ராக் மாதிரி போனதுனால அவங்களோட கேம் பிளேவே சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸோட கம்பல்ஷனில் அதுக்கப்புறம் லீஸ்ட் வந்ததுனால அவங்கள வந்து வெளி எலிமினேட் பண்ணிட்டாங்க எப்பவுமே விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்வியூஸ் வரும் புதன்கிழமையில் ஆனால் அதுவுமே வரல எந்த ஒரு வரல அவங்கள பற்றி நியூஸ் எந்த இதுவுமே வரல என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்லையுமே வி வாண்ட் ஐஷு பேக் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு நடுவில் இவங்களுக்குள்ளேயே ஒரு கலவரம் அதில் நிக்சனை பார்த்து அர்ச்சனை என்ன சொல்கிறாங்க எல்லாரும் எல்மி ஆகி வெளியில் போவீங்கல்ல அப்போ போய் பார் வெளியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு உடனே நிக்சனால் ஒன்றும் பேச முடியல ஆக்சுவலாக ஐஷுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியில் ப்ராப்ளம் ஆயிருந்திருக்கும் ப்ராப்ளத்தில் தான் உள்ளே வந்தாங்க பட் இன்னும் அவங்க க்ரியேட் பண்ணி போயிட்டாங்க அதனால எந்த அப்டேட்ஸுமே அவங்க சைட்லேருந்து வரல ஒரு போஸ்ட் இல்லை ஒரு தேங்க்ஸாக அந்த மாதிரி இந்த ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க அது மாதிரி எதுவுமே கிடையாது அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியலாக எந்த ஒரு இதுவுமே வரல ஸோ ட்விட்டில் விவாண்ட் பேக்கா இஷ்யூ அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக்ஸ் போயிட்டு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்